நாரத ஜனனியே குருதாஸ பாலி பாலி நாரத ஜனனியே குருதாஸ பாலி கலைவாணி இசைவாணி கீரவாணி கலைவாணி இசைவாணி கலைவாணி இசைவாணி கலைவாணி இசைவாணி தங்க புதல்வன் நம் நெல்லை மண்ணின் மைந்தன் அருமை சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஊக்கமும் தெளிவுதான். 2004 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினோம்னா அவர் செய்த பணிகள் என்றும் மறக்க முடியாது. சங்கரானந்த சுவாமிகள் எதை கேட்டாலும் அதற்கு எல்லாம் சரி என்று சொல்லி இன்று இந்த கோவில் இவ்வளவு பிரகாசமாக அமைப்பெற்றது என்றால் அவர் அன்று செய்த இந்த அமைச்சராக இருந்து செய்த அரும் பணிகள் நிறைய. அவர்கள் இன்று காலையில் நாங்கள் சென்றபொழுது இந்த வருடமும் நிகழ்ச்சி நடத்துவதற்கு உடனடியாக எங்களுக்கு ஊக்குவித்த தந்தருக்கு அவருக்கு எங்களுடைய நன்றிகளை பாராட்டிக் கொள்கிறோம். இன்று மாலை அவர் அன்புடன் என்று அழைத்த பொழுது மாலை அவசியம் வருகிறேன் என்று கூறி எத்தனையோ பணிகளுக்கிடையில் இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் திரு சம்பத்குமார் அவர்கள் தமிழ் பாடல் இயற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களது மண்டல சேர்மன் திரு மோகன் மற்றும் மறுவர் எல்லோரையும் அன்புடன் சகோதரர்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சம்பத்குமார் அவர்கள் பன்மொழி வித்தகர். அவர் எழுதிய இந்த தமிழ் புத்தகத்தை நமது அன்ப சகோதரர் நெல்லை மண்ணின் மைந்தன் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் வெளியிட அதாவது ஒரு நல்ல ஒரு கலைஞரை பாராட்டுவதற்கு இந்த நம்ம எல்லோரையும் ஊக்குவித்துக் கொண்டும் ஒரு சகோதரர் வந்து இரண்டும் இந்த இறைவன் ஏற்பாடாக இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களது நெல்லை கல்ச்சுரல் அகாடமி சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்குமாறு அருமை சகோதரர் சோனா வெங்கடாஜலம் அவர்களை கேட்டோம். எங்களது நெல்லை மாநகர திருநெல்வேலி மண்டல சேர்மன் சகோதரர் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டு சகோதரர் மருதூர் ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த நெல்லையப்பர் கோவிலில் ஒரு சில அன்பர்கள் காலையிலும் பார்க்கலாம் மாலையிலும் பார்க்கலாம். அதுல உண்மையா சொல்ல வேண்டிய ஒரு ஆளு அருமை சகோதரர் சுப்பையா அவருக்கு இந்த இடத்துல பொன்னாடை சகோதரர் காளிதாஸ் அவர்களை மேம்படுத்தி மாயாண்டி அவர்கள்
திரு சம்பத்குமார் எழுதிய புத்தகத்தை நமது சகோதரர் திரு நைனா நாகேந்திரன் இனம்பள்ளி அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதாவது சம்பத்குமார் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஆங்கிலத்தில் பக்தி பாடல்கள் அவர்கள் எழுதியுள்ளார்கள், சமஸ்கிருதத்தில் எழுதியுள்ளார்கள், கன்னடத்தில், தெலுங்கு, தமிழ் இத்தனை எழுதியிருக்கிறார்கள். ஆண்டாளோட திருப்பாவையை வந்து கன்னட மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார். அதாவது நமது மாயவரத்து மண்ணில் பிறந்து கன்னட தேசிய கொடி பறந்து கொண்ட அவருடைய பல்வேறு முயற்சிகளில் நல்ல அருமையான நூல்கள், மற்ற ஒரு நடன ஆசிரியரும் கூட அவருடைய புத்தகத்தை நம் மண்ணின் மைந்தன் தங்கமகன் வெளியிடுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறோம். ஹரிததீஸ்வனம் ஆராத்ய பாதுகம்
அறிவிமர்தனம் சுவாமி நித்ய நர்த்தனம் ஹரிஹராஜம் தேவமாஷ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. மனசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே பிரணய சத்யகம் பிராணநாயகம் பிரணதகல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் சுவாமி கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா 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 சுவாமி சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா. மீண்டும் எங்கள் மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு வந்திருந்த நடத்தித்தரக்கு நன்றிகளை உறுத்தாகுகிறோம். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு இருக்கும் வரை நாங்கள் இன்னும் மென்மேலும் பல வழிகளை செய்வோம் என்று தினத்தில் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த திரு சம்பத்குமார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. நாளைய நிகழ்ச்சியாக திரு ராஜேஷ் வைத்யா அவர்களின் வீண இசை நடைபெறுவது, அதற்கு முன்பாக பழனி வெங்கடேஷ் குழுவின் தேவார இசையும் நடைபெறவுள்ளது. எல்லோரும் வந்திருந்து கேட்குமாறு நன்றி.